ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீச்சியஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானவும் யூஸ்ஃபுல்லானவும் டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கர்ப்பிணிகள் தவிர்க்க வேண்டிய காய்கறி மற்றும் பழங்கள், ஸோ இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாகிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் இதை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். நீங்களும் இதுபடி ஃபாலோ பண்ணலாம். சரி வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீச்சியஸ் சேனல். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, உங்கள் மொபைலில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர இந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன் கேட்கும். அதில் ஃபஸ்ட்டு வர ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் நம்ம போடுற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிகள் பழங்கள் மட்டும் கிடையாது, கர்ப்பிணிகள் வந்து ஒன்ஸ் கன்சீவ் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து நம்மளுக்கும் குழந்தைக்கும் வந்து ரொம்பவே நல்லது. உணவு கட்டுப்பாடுன்றது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் டைமில், நார்மலாக வந்து நம்ம அந்த மாதிரி சமயத்தில் நார்மல் டேஸில் அந்த உணவு கட்டுப்பாடு நம்ம இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, எப்பயும் போல நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஒன்ஸ் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம வயிற்றில் இருக்கிற குழந்தைய வந்து மனசில் வச்சு நம்மளுடைய டயட்டை வந்து கரெக்ட் ரெகுலராக ஃபாலோ பண்ணும். ஸோ எப்பயுமே வந்து நார்மலாக வந்து சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடணும். ஆனால் கூட வந்து நல்ல எக்ஸ்ட்ரா கால்சியம், அயன், விட்டமின்ஸ், மெக்னீஷியம் இல்ல பொருள்கள் எல்லாம் சாப்பிடணும். ஸோ எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்தெந்த காய்கறி பழங்கள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம், பேச போகிறோம், பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் என்னென்ன விஷயம் அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பப்பாயா. ஸோ பப்பாயா வந்து பப்பாளி பழம்னு சொல்லுவாங்க. பப்பாயா வந்து ரொம்பவே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும், ஏன்னா அதில் ரொம்பவே சூடு இருக்குது. ஃபஸ்ட்டு மூணு மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்கப்புறம் விட்டால் நீங்கள் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, அது வந்து அதிகமாக எடுக்கவே கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைனாப்பிள். பைனாப்பிள்லையும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மூணு மாதமும் லாஸ்ட்டு மூணு மாதமும் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு மூணு மாதம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேபி அதை சூடு கலப்போம், மேபி அதை வந்து அபார்ஷன் லெவலில் கூட கொண்டு போவோம்னு சொல்லுவாங்க. அண்ட் லாஸ்ட்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீமெச்சூர் பேபி வந்து பிறக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பப்பாயாவும் பைனாப்பிளும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு வந்து தோணுச்சு சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு துண்டுகள் எடுத்துக்கலாம். அது வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எடுத்துக்கக்கூடாது, ஒரே ஒரு துண்டுகள் மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆசைப்பட்டால் அது கூட, அப்படி இல்லைன்னா தவிர்க்க வேண்டிய பொருட்கள் வந்து அந்த பழங்கள் கண்டிப்பாக அந்த ரெண்டு பழங்கள் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜிடபிளில் ஒரு காய் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம யூஸ்வலாக வீட்டில் வந்து சாம்பாரில் காரக்குழம்புலாம் போட்டுருவோம். ஸோ கர்ப்பிணிகள் வந்து இந்த கத்திரிக்காவை வந்து அதிகமாக பயன்படுத்தாதீங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் அரை இல்லை ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா கூட ப்ராப்ளம் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா கத்திரிக்காயில் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஒரு பீரியட்ஸ்குள்ள வந்து ஹார்மோன் வந்து ரொம்ப வேகமாக சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கத்திரிக்காயை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க த்ரூ அவுட் இந்த ப்ரெக்னென்சியில். சப்போஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட நல்லா வந்து மோர் இல்லைனா வந்து இளநீர் இந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. சூடு ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் தெரியாமல் சாப்பிட்டீங்கன்னா இது கூட நீங்கள் குடிச்சு அந்த சூடை வந்து நீங்கள் தணிச்சிக்கலாம். ஸோ கத்திரிக்காவை நீங்கள் மெயினாக வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து காய் சாம்பாரில் போட்டால் கூட நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழ வகைகளில் கிரேப்ஸு. கிரேப்ஸ் வந்து சாப்பிட்லாம், ஆனால் நிறைய சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதில் ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து நிறைய ஊற்றுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அமிலம் இழுக்கிறதால உங்களுக்கும் உங்கள் பேபிக்கும் ஆகவே ஆகாது. அதனால் நீங்கள் அதிகமாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக கிரேப்ஸ் சாப்பிட்லாம், ஆனால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஏதாவது ஆர்டிஃபிஷியல் கலர் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள், அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டா வந்து நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து நேச்சுரலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீரைகளில் நிறையவே சத்து இருக்குது, அயன் சத்து, அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குது. கீரை எடுக்கிறது நல்லது தான், ஆனால் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கீரையை வந்து பொரியல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே சமயம் நீங்கள் வந்து அதை வந்து கடைஞ்சி எடுத்தீங்க அப்படின்னா மேபி அது உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளமோ இல்லை டைரியா ப்ராப்ளமோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கீரையை பொரியல் பண்ணி எடுக்கும் போது நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க, அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் போயிடும். நீங்கள் அதை லிமிட்டாக வந்து தண்ணியே ஊற்ற வேணாம், அலசி போட்டு ஸ்லோவில் வச்சாலே நல்லாவே வெந்துடும், உங்களுக்கே தெரியும். சப்போஸ் நீங்கள் தண்ணி ஊற்றணும் சொன்னீங்கன்னா கூட ஒரு கால் கிளாஸ் ஊற்றி நீங்கள் அதை வேக வச்சுருக்கோங்க. ஸோ கீரையை எப்பயுமே தட்டு போட்டு மூடக்கூடாது, தட்டு போட்டு மூடாமே வேக வச்சு எடுத்து சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாங்காய். ஸோ மாங்காவும் வந்து உங்களுக்கு தோண்டிகிட்டே இருக்கும் சாப்பிடணும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ மாங்காய் வந்து உங்களுக்கு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து மாங்காய் ஊறுக்காய் எடுத்துக்காதீங்க. மாங்காய் ஊறுக்காயில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய உப்பு போட்டிருப்பாங்க, ரொம்ப நாள் ஸ்டாக் வர வச்சுருப்பாங்க, கெடாது ஆனால் வந்து குழந்தைக்கு ஆகாது. அதனால் மாங்காய் ஊறுக்காவை அவாய்ட் பண்ணிக்கோங்க.
சொல்லுவாங்க, மாங்காவையே ஃபஸ்ட்டு 3 மாதம் சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேபி வந்து இந்த மேபி அபார்ஷன் இந்த மாதிரிலாம் வந்து ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா சூட்டை கலப்பி விட்டு உங்களுக்கு பயங்கரமான வயிறு வலி வரும். ஸோ சப்போஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோர் இளநீர் இந்த மாதிரி குடிங்க, ரொம்பவே வந்து அதை ரிலாக்ஸ் பண்ணும் உங்கள் பாடியை. அண்ட் சூடு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட தனிச்சிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மாங்காவை 4வது மாதத்துலேருந்து 1 துண்டு சாப்பிடுங்க. அண்டு வந்து பிக்கிளாக கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. ஆர்டிஃபிஷியல் வந்து ரொம்ப கலர் ஊற்றுவாங்க அந்த பிக்கிளில், அதாவது வந்து மார்க்கெட்டில் இருக்க பிக்கிள்லாம் கலர் பயங்கரமாக ஊற்றுவாங்க. அந்த எண்ணெய், அந்த கலரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, இது மூணுமே வந்து உங்களுக்கு பிபியில் தான் கொண்டு போய் முடியும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது, 8வது, 9வது மாதத்தில் நிறைய பிபி ஆகிட்டு கால்லாம் வீங்கி போயிடும். ஸோ நீங்கள் வந்து மாங்காவை அந்த ஊருக்காவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு முட்டை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா முட்டையில் வந்து புரோட்டீன், விட்டமின்ஸு, அதுக்கப்புறம் அப்புறம் வந்து குட் கொலஸ்ட்ரால்லாம் இருக்குது. ஆனால் அது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுல்லாக வேக வச்சு தான் சாப்பிட்ணும். கண்டிப்பாக ஆஃப் பாயிலோ இல்லை பச்சை முட்டை குடிக்கிறதோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணவே கூடாது ப்ரெக்னென்சி டைமில். ஸோ நார்மலாகவே இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா வந்து அதில் இருக்கிற பாக்டீரியா, கிருமி இதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போய் குழந்தைக்கு வந்து எஃபெக்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம உடம்புல கிருமி வந்து ரொம்ப வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு முட்டை எடுத்துக்கலாம் தாராளமாக. 2 முட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா அது மதியமே சாப்பிட்ருங்க. ஈவினிங் நைட் டைமில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்வு தொந்தரவு வரும். அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் வாமிட் வர சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நைட்டில் நீங்கள் எடுத்துக்காதீங்க. நைட்டில் நீங்கள் நிறைய வாட்டி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க வாமிட் வர மாதிரி இருக்குது, இல்லைனா வந்து நீங்கள் தோசை சாப்பிட்டுருந்தீங்கன்னா ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஒரு மாதிரி ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஃபுட்லாம் நீங்கள் நைட்டில் எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாந்தி எடுத்துருவீங்க. அப்படி இல்லைனா அந்த சென்சேஷனால் உங்களை தூக்கமே வராது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பிட்லாம். ஆனால் வெந்தயத்தை கன்சீவ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. டைரெக்டாக எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. வெந்தயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹீட்டை கிளப்பி விட்டு உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெந்தயம் ஏதாவது நடுவில் 5-6 மாதத்தில் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யாராவது ராங் அட்வைஸில் ப்ரீ மெச்சூர் பேபி பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சூடு வலியில் வந்து உங்களுக்கு வந்து வயிறு வலி வந்துச்சுன்னா கூட வெந்தயம் தண்ணியெலாம் குடிச்சிடாதீங்க. அது ரொம்பவே ஆபத்தில் தான் முடியும். சூடு வலி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக கோகோனட் ஆயில் வந்து உங்கள் வயிற்றில் போடுங்க. அப்படி இல்லைனா வந்து இளநீர், மோர் இந்த மாதிரி குடிச்சு உங்கள் சூடை தணிக்கலாம். ஸோ தலையில் நல்லா எண்ணெய் வச்சுங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக சூடு நல்லா குறைஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாப்பிடக்கூடாத பொருள்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு. ஸோ இதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. இதுக்கு பதில் நீங்கள் வந்து இந்த ஸ்நாக்ஸுக்கு பதில் நீங்கள் வந்து நல்லா வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, இந்த ட்ரை அத்திப்பழம் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் நல்லாவே கிடைக்குது. இது ரொம்பவே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ அத்திப்பழம், ட்ரை ஃப்ரூட்டும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரியும் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மார்க்கெட்டில், நீங்கள் ட்ரை ஃப்ரூட் வாங்குகிற மார்க்கெட்லேயே கிடைக்கும். ஸோ அத்திப்பழத்தில் நிறைய வந்து விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷனும் ஆகும். ஸோ டேட்ஸ் எடுத்துக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்நாக்ஸ்க்கு பதில் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதுலேயும் நிறைய வந்து அயன் சத்து, பிளட் சர்க்குலேஷன் உள்ளதெல்லாம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்நெட்டு, பாதாம், ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் டைமுக்கு நீங்கள் வந்து இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸு, பஜ்ஜி, வெளியில் இருக்கிற அந்த போண்டா இதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள் எதை அந்த காய்கறி பழங்கள்லாம் சாப்பிட வேண்டியாத பொருள்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்போம். ஸோ நீங்களும் வந்து நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. இது பிரகாரம் நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய ப்ரெக்னென்சியை வந்து நல்லபடியாக வந்து டெலிவரி பண்ணி குழந்தைய பெற்றுடுங்க. அப்போ தான் வந்து எல்லாருக்குமே அது வந்து சந்தோஷம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே நான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம போகிற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் உங்கள் மொபைலுக்கே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸ் எதாக இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பி சேஃப் அண்ட் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.